गवर्नर अंबेकर मनुधर्म सट्टम संगीत गर्भिणी ताई की उड़को मूं जनकृष्ण उम्मीद उसी
உங்க நிதி அமைச்சருடைய வண்டியை நோக்கி ஒரு பெண்ணை அனுப்பி செருப்பால் அடிக்கிறார், முதலமைச்சருடைய கட்டவுட்டுகளை கொளுத்துறார், முதலமைச்சருடைய கொடும்பாவியை கொளுத்துறார், முதலமைச்சருடைய சோராட்டுகளை கிழிக்கிறார், எல்லா அநியாய அக்கிரமங்களையும் ஆட்டுக்குட்டி அண்ணாவை செய்து கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக அண்ணாமலை என்கிற இந்த தலைவன் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்களை, தலைமைகளை, ஜனநாயக சக்திகளை மிக மோசமாக, மிக அநாகரிகமாக, மிக ஓர்மையில், மிக அவதூறான கருத்துக்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் ஏன் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எச் ராஜா மீது உங்கள் சட்டம் பாய மறுக்கிறது, எஸ் பி சேகர் மீது உங்கள் சட்டம் பாய மறுக்கிறது, கல்யாண ராமன்கள் மீது உங்கள் சட்டம் பாய மறுக்கிறது, எவனா ஒருவர் ரொட்டி ரெட்டி என்று அவர்களை ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளிலும் யூடியூப் சேனல்களிலும் மிக மோசமான வார்த்தைகளால் முதலமைச்சரை அவன் இவன் மாறா என்று கூப்பிட்டு பேசுகிறான். ஒரு பாசிச சங் பரிவார தொண்டர்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். இளைய முதல் குமரி வரை ஜனநாயக சக்திகளை வேட்டையாடுகிறான். மிகப்பெரிய எழுத்தாளர்களை, மிகப்பெரிய சிந்தனையாளர்களை, மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளை சுட்டுப்படுகொலை செய்கிறது ஆர்எஸ்எஸ் கும்பல். அதிகாரபூர்வமாக நீதிமன்றத்தின் நீதி அரசால் இந்தியாவில் 18க்கும் மேற்பட்ட வெடிகுண்டுகளில் சம்பந்தப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்று நீதிமன்றங்களால் வாதிடப்பட்ட ஒரு கும்பலின் தலைவனை இந்த நாட்டில் கைது செய்ததாக வரலாறு உண்டா? தமிழ்நாட்டில் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தியதாக வரலாறு உண்டா? நான் கேட்கிறேன், 55 இடங்களுக்கு மேலாக ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல்களின் அணிவகுப்பு எதற்காக? கையில் திரிசூலத்துடனும், கையில் வேலுடனும், கையில் ஈட்டியுடனும் எதற்காக அந்த அணிவகுப்பு? என்ன தேவை எழுந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அந்த அணிவகுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக? இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற வீதிகளிலும், கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதிகளிலும், பல்லாயிரக்கணக்கான வணிக நிறுவனங்களை இஸ்லாமியர்கள் நடத்துகிற பகுதிகளிலும், திட்டமிட்டு ஊர்வலம் என்கிற பெயரிலே சூறையாடுவதற்கும், இஸ்லாமிய தகவல்கள் தங்கள் இரத்த வேர்வை சிந்த சிந்த உழைத்து பிரியாணி குண்டாவை அவன் உருவாக்கினால் அதை தூக்கி போவதற்கும் பேரணி நடத்துகிற கும்பல்களே, என்னத்தை சாதிக்க போறீங்க நீங்க? அதுல மதத்தின் பெயரால் இந்த மண்ணில் மக்களை கூறு போட்டு ஒரு இன துவேஷத்தை உருவாக்கி, ஒரு மத வெறியை உருவாக்கி, மனித நேயத்தை கொண்டு குவித்து, நாங்கள் இந்து என்கிற பேர்வையில் இந்து ராஷ்டிரம் அழிப்போம் என்கிற பேர்வையில் இந்திய முழுக்க ஒரே உணவு என்கிறாய், இந்திய முழுக்க ஒரே சட்டம் என்கிறாய், இந்திய முழுக்க ஒரே ஆட்சி முறை என்கிறாய், இந்திய முழுக்க ஒரே முறை ஒரே தேர்தல் என்று கொண்டு வரப் போகிறேன் என்று கொக்கரிக்கிறாய். இந்தியாவில் முப்படைகள் கலைக்கப்பட்டு முப்படைகளுக்கும் ஒருவனே தளபதி என்று அறிவிக்கிறாய். தேர்தல் ஆணையம் உனது கட்டுப்பாட்டில், உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் உங்களது கட்டுப்பாட்டில், சங் பரிவார கும்பல்களே, 12 காலமாக இந்திய சமூகம், இந்திய ஒன்றியம் எவ்வளவு ஒரு ஒற்றுமையாக, இந்த தேசத்தின் அரணாக, இந்த தேசத்தின் பாதுகாவலனாக, எல்லையில் 1000 எதிரிகளை வீழ்த்தி இந்தியாவின் எல்லையை காப்பவராக இருக்கிற எல்லாமே இஸ்லாமிய உறவுகளை திட்டமிட்டு ஊப்பா என்கிற பேர்லையும், என்னையே என்கிற பேர்வையிலும் எமது இளைய தலைமுறையின் வாழ்வை சீரழிக்க துடிக்கிற பாசிச கும்பல்களே, இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசம் அமைதியோடு நகர்புறம் நகர வேண்டும் என்று சொன்னால், பாசிச சங் பரிவார கும்பல்களே, நீங்கள் அடக்கப்பட வேண்டும், அல்லது கண்டிப்பாக காலம் உங்களை அடக்குவான் என்பதை மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எச்சரிக்கையாக பதிவு செய்கிறோம். உங்களுடைய கொட்டம், உங்களுடைய அடாவடி, உங்களுடைய அநியாய பேச்சுகள், உங்கள் அநியாய கொலைகள், உங்கள் அநியாய குண்டுவெடிப்புகள், கல்முருகி போன்ற மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் படுகொலைகள், நேற்று தினம் உத்தரப்பிரதேசத்திலே கௌதம் என்கிற ஒரு தலித் பேராசிரியர், அம்பேத்கரை படியுங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படியுங்கள், இந்து மத
சட்டம் மசோதா என்ன சொல்கிறது என்பதை படியுங்கள் என்று ஒரு கருத்தை பதிவிட்டதற்காக ஏபிவிபியினுடைய மாணவர் அமைப்புகள் அவரை கொலை செய்வதற்கு கல்லூரி வளாகத்தில் ஓநாய்கள் போல் வெட்டுக்கம்போர் வீச்சரோடு தேடி அலைந்திருக்கிறார்கள். கல்லூரி நிர்வாகம் அவரை சஸ்பெண்ட் செய்து பணி நீக்கம் செய்து தூக்கி எறிகிறது. நான் கேட்கிறேன், இந்தியாவின் பன்முகத்தன்மையை இந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு முயற்சிக்கிற இந்த சங்கிகளின் கொட்டமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் முகநூல் பக்கங்களையும் வாட்ஸ்அப் குழுக்களையும் ஊடக விவாதங்களிலும் செய்திகளிலும் நாளுக்கு நாள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு சக்திகளாலும் இன்றைக்கு எதிர்கொள்ள முடியாத மிக மோசமான அவதூறுகளையும் மிக மோசமான வசைபாடுகளையும் பாசிசம் பரிவார பாரதிய ஜனதா கும்பல்கள் எடுத்து வைக்கிறான். நாளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரியாரிய கருப்பு சட்டை தோழர்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் உயிரை ஏனும் கொடுத்து காப்பனாக இருக்கக்கூடிய சக்திகள் என் இஸ்லாமிய சக்திகளும் கிறிஸ்துவ உறவுகள் என்பதை தமிழக அரசே புரிந்துகொள். இன்னைக்கு சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஒண்ணுனா கூட ஓங்கி குரல் இங்கே அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் கோலம், பாலாஜியின் குரலும் வேல்முருகனின் குரலும் கம்யூனிஸ்டுகளின் குரலும் தான் உங்களின் காப்பரனாக இருக்கிறது. இன்றைக்கு உணர்ச்சி வயப்பட்டு உங்கள் அமைச்சர்கள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் கருத்துக்களுக்கு கூட சரியான தெளிவான பதிலடியை கொடுத்து உங்களுக்கு காப்பரனாக இருக்கிற எங்கள் தோழமை சக்திகளை இந்த சன் பரிவார கும்பல்களின் அடாவடி அட்டுழிய அரசியலிருந்து உங்க சட்டத்தின் துணை கொண்டு இவர்களை அடக்கி ஒடுக்கி வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதலமைச்சரே அவர்களே உங்கள் கைகளில் இருக்கிறது, உங்கள் கைகளில் இருக்கிற காவல்துறைக்கு இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து அதற்கான உத்தரவுகளை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இதே சன் பரிவார கும்பல்களிலும் அநியாயங்களும் அட்டுழியங்களும் பாரதிய ஜனதா கட்சியின் அநாகரிகமற்ற பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் தொடரும் என்று சொன்னால் அமைதி வழியில் கூடியிருக்கிற இந்த கூட்டம் நாளைக்கு ஒரு முறை மாற்று கருத்தோடு சிந்தித்தால் தமிழகம் தாங்காது, தமிழகம் தாங்காது, தமிழகம் தாங்காது. எச்சரிக்கை, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.